உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். தீபா தான் பல்லவின்னு தெரிஞ்சா உங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை வெடிக்குமே. நீங்க நினைச்சதை சாதிச்சுக்குவீங்க, ஆனா தங்க முட்டை இடுற வார்த்தை நாங்க ஏன் இருக்கணும்? உண்மை எங்க அத்தைக்கு தெரிஞ்ச பின்னாடி தீபா நிச்சயமா கார்த்திக் லைஃப்ல இருக்க மாட்டா. அப்புறம் தீபா அவங்க அப்பா வீட்டுக்கு தான் நிரந்தரமா வந்தாகணும். அதுக்கப்புறம் அந்த வார்த்தை வச்சு நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஆட்டி வச்சுக்க முடியாதா? அனி, தீபா பாத்தீங்க? தீபா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் போனா, ஆபீஸ் போற மாதிரி தான் கிளம்பி போனா. ஆபீஸ்கா? என்னாச்சு கார்த்தி? இல்ல, இன்னைக்கு ஹாலிடே ஆச்சு. ஓ, இன்னைக்கு ஹாலிடேவா? தீபா கிளம்பி போனப்போ நான் தோட்டத்துல நின்னுட்டு இருந்தேன். அவ போனத பார்த்த சரி ஆபீஸ்க்கு தான் போறான்னு நினைச்சேன். ஆபீஸ்க்கு இல்லனா ஒருவேளை கோவிலுக்கு போயிருப்பா. நீங்க வேணா ஒரு கால் பண்ணி பாருங்களேன். சரிங்க, நான் பேசிக்கிறேன். சரி. என்ன பாட்டி, ஏன் இவ்ளோ யோசிக்கிறீங்க? என்னடா இவ்ளோ பேசுற இவ, நம்மள எதுக்கு கார்த்திக் கிட்ட சொல்ல சொல்றா? இவளே சொல்லாமேன்னு தோணுதா? அவளை வச்சு இத்தனை கச்சேரி பண்ண நீங்க சொன்னா டவுட்டே இல்லாம கார்த்தி நம்புவான். ஆனா நான் சொன்னா போய். ஐஸ்வர்யா, நீ புத்திசாலின்னு நினைக்கலாம், தப்பு இல்ல. ஆனா நீ மட்டுமே புத்திசாலின்னு நினைக்காத. நீயா இந்த விஷயத்த சொன்னா பல்லவிங்கிற டிராமாவை அரங்கேத்தினது நீதாங்கிறது தெரிஞ்சு போயிடும். அப்புறம் தீபாவோட சேர்த்து உன்னையும் உன் மாமியாரு கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளிடுவாங்க. அதுக்கு பயந்து தானே போன்ல சொல்ல வேண்டிய விஷயத்த இப்படி நேர்ல வந்து குல்லா போட்டு பேசுற? நேர்ல பார்த்து பேசினா மரியாதையா இருக்குமே நினைச்சு வந்தா இப்படி குல்லா போடுறேன்னா சொல்றீங்களே பாட்டி. ஆமா ஆமா, நீ ரொம்ப மரியாதை தெரிஞ்சவதா. சரி பாட்டி, இப்ப நீங்க சொல்ல முடியுமா முடியாதா? அன்னைக்கு தீபா பாட வரமாட்டேன்னு சொன்னதும் நீங்க என்ன கூப்பிட்டு யோசனை கேட்டீங்கல்ல, இப்ப நீங்க எனக்கு இந்த உதவி பண்ண கூடாதா? சரி ஐஸ்வர்யா, நீ சொல்ற மாதிரி இப்ப உண்மைய சொன்னா நீ நினைக்கிற மாதிரியே எல்லாமே நடக்கும்னு என்ன நிச்சயம்? ஒருவேளை இப்படி நடந்துட்ட ஏங்க இப்படி பண்ணீங்க? எதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? சாரி சார். எனக்கு இந்த வாய்ஸ் எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. இது உங்களோட வாய்ஸ் தான் தெரிஞ்சிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். இது எனக்கு எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? நீங்க என்ன புரிஞ்சிக்கவே இல்லல்ல கார்த்திக் சார். Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.